वेलकम टू दास किचन इनकी जूसियान सॉफ्टान बादशा से अद्कु नम्बर 1 कप मैदा एडुत्तुक्कलाम ना इंद कप दान एडुत्तिरुक्केन इंद कप्पुल 1 कप मैदा एडुत्तिरुक्केन नल्ला जलिच्चु एडुत्तुक्कलाम अलवुगळ करेक्टान मुरैयिल पात्तुक्कोंगा इदु कूडैये नम्ब बेकिंग पाउडरुम बेकिंग सोडावों सेकपुरू बेकिंग पाउडर वंदु अर टीस्पून नल्ला गवंजिकेंगा अर टीस्पून बेकिंग पाउडर अपरमा बेकिंग सोडा सेकपुरू अदु वंदु काल टीस्पून दा इप्पो इदल्ला नल्ला मिक्स पन्निकला इंद बेकिंग सोडावों बेकिंग पाउडर मैदावला नल्ला कलंदु मिक्स पन्नि नम्बा जलिचिकला நல்லா ஜலிச்சிட்ட பிறகு இது கூட நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு தான் சேர்க்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டு தயிர் வந்து கர்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் இதில் தான் எடுத்திருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் கால் கப் வந்து உருக்கின நெய் கால் கப்பு இது நல்லா ஆறி போயிருக்கு சூடாக இல்லை கால் கப்பு நெய் இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இது கூட நான் கொஞ்சமாக ஆறின பால் சேர்த்துக்கிறேன் கால் கப்புக்கும் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் பால் இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆறி காய்ச்சி ஆறின பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் வந்து சப்பாத்தி போல் கட்டியாக பிசையில் ரொம்ப இலகி தான் நான் பிசைஞ்சிருக்கேன் அப்போ தான் பாதுஷா வந்து நல்லா ஷே நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக வரும் நம்ம வந்து கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி மாவு மாதிரி நம்ம ரொம்ப டைட்டாக பிசைஞ்சோன்னா ஷேப் நல்லா வரும் ஆனால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கல் மாதிரி இருக்கும் இது வந்து இந்த இலகி பிசையும் போது நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் பால் சேர்க்கும் போது பார்த்து சேர்க்கணும் எடுத்தோன்னா அப்படியே ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசையணும் இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் ஒரு மூடி போட்டு
பாருங்கள். சரியான நல்லபடியாக நம்ம நல்ல விதமாக பிசைஞ்சிருக்கணும் என்ன அர்த்தம்னா, இப்போ பாருங்கள் லேயர் லேயராக இருக்குது பாருங்கள். இதுதான் ஒரு பதம்னு சொல்லுவாங்க, ஒரு பக்குவம்னு சொல்லுவாங்க பாதுஷாக்கு. அப்படியே லேயர் லேயராக ஒரு மாதிரி பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, அதுதான். இப்போ மூடி வச்சிடலாம், ஒரு 30 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அப்படியே இப்போது 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா ஊறி இருக்குது. இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம பாதுஷா பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சக்கரை பாகு செய்யலாம். பாருங்கள் இது அப்படியே இந்த ஷேப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் அங்கங்கே வெடிப்புகள் இருக்க தான் செய்யும், அது ஒரு பிரச்சனையே இல்லை. டேஸ்ட் மட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம், நடுவில் ஒரு ஓட்டை போட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். ஒரு 12-13 பாதுஷா வரும் இந்த 1.5 கப் மாவுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி செய்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பாகு காசை போடுவோம். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம பாகு காசிடலாம். 1.5 கப் மைதாக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன், உங்களுக்கு அதிக தேவைன்னா 1.25 கூட எடுத்துக்கலாம், இது 1 கப்பே சரியாக இருக்கும். இதில் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம், முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது வந்து நம்ம 1 கம்பி பதத்துக்கு நம்ம பாகு எடுக்க போகிறோம், பாகு காசை போகிறோம், 1 கம்பி பதம் வரணும். இப்போது கலருக்காக நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன், 2 ஏலக்காயும் சேர்த்துட்டேன். அடுத்தது அந்த சக்கரை பாகு கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சிக்கிறேன். 2 ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன், அது கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுச்சு. இப்போது 1 கம்பி பதம் வர வரைக்கும் பார்க்கலாம். பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் 1 கம்பி பதம் வந்துடுச்சு, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் 1 கம்பி பதம் வந்துடுச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், சக்கரை பாகு ரொம்ப கொதிக்கும். பாருங்கள் 1 கம்பி பதம் உங்களுக்கு கிளியராக தெரியல, முதல்ல இது காட்டினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 கம்பி பதம் இப்போ தெரியுது பாருங்கள், இப்போவும் தெரியுது. 1 கம்பி பதம் வந்தால் போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம பாதுஷாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், பொறிச்சு எடுத்துடலாம். நான் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் நிறைய ஊற்றிருக்கேன், இந்த பாதுஷா போட்டால் அதை முழுகணும், எப்படி நம்ம வடை சுடுவோம் அது போல். இதில் வந்து 3-4 பாதுஷா போடலாம். எண்ணெய் வந்து மிதமாக இருக்கட்டும், ஹையில் வைக்கக்கூடாது, கம்மியாகவே இருக்கட்டும். மெதுவாக நம்ம இதை பொறிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா வேகட்டும், சிம்லே வைங்க அடுப்பை. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இந்த பாதுஷா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். நீங்கள் கடைசியில் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு, எப்படி வந்ததுன்னு பாருங்கள். இப்போது அந்த சக்கரை பாகு வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால், ரொம்ப சூடாக இல்லை, ஒரு வெதுவெதுப்பாக இருந்தால் கூட போதும். அதில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம போட்டு எடுத்துடலாம் அந்த பாதுஷாவை. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை.
நான் அந்த வீடியோ கட் பண்ணாத அப்படியே நான் இது பண்ணியிருக்கேன். நம்ம எல்லா பாதுஷாவும் பொறிச்சு எடுத்துகிட்ட பிறகு சக்கரை பாகுல போட்டு எடுத்துடலாம். பாருங்க பாதுஷா நல்லா வெந்துருச்சு. அதில் இறக்கினா போதும். பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம் நம்ம பாதுஷாவை. நான் மிச்சம் இருக்கிற பாதுஷாவும் போட்டு எடுத்துடுறேன். இதில் 13-14 பாதுஷா வரும். இப்போது அந்த சக்கரை பாகில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் போட்டு அப்படி திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. திருப்பி போட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஊறினாலே போதும். இந்த இதுவே இந்த அந்த பாகு காசு இருக்கும் இந்த அளவே இது கரெக்டாக இருக்குது. அதிகமாக நம்ம இது சக்கரை எடுக்க வேணாம். இந்த 1 கப்பே இதுக்கு சரியாக இருக்குது. பாருங்கள் நம்ம திருப்பி போட்டு போட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அழகுக்காக தான். கொஞ்சம் வைக்கலாம். அப்புறமா குங்குமம் பூவும் மேலே வைக்கலாம். இது ஒரு அழகுக்காக தான். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஜூஸியாக இருந்தது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இதை நான் உடச்சி காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம பண்டிகை காலங்களில் இதை நல்லா செய்யலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.